ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளீனிங் மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி தாங்க இருக்கும். நம்ம சில சமயம் உடம்பு சரியில்லாமல் இல்லை ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தால் இல்லை ஊருக்கு போயிருந்தா அப்படியே போட்டுருவோம் இல்லையா, அந்த டைமில் ரொம்ப வந்து நம்ம வீடு தலைகீழாக இருக்க மாதிரி இருக்கும், நம்ம வந்து திரும்ப க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எப்படி நம்ம சலிப்பு இல்லாமல் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தாங்க இது. வந்து நானுமே வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனாலையும் கொஞ்சம் சோம்பேறித்தனாலையும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பெருசாக ஒன்றுமே நான் செய்யலை. சமையல் பண்ணுறது, அந்த பாத்திரத்தை மட்டும் கழுவி வைக்கிறது, வீட்டை லைட்டாக டஸ்டிங் பண்ணி விடுறது, அந்த மாதிரி மட்டும் இருந்தேன். நான் இங்கே ஏற்கனவே என்னோடய வ்ளாக்லலாம் சொல்லியிருக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் வந்து சிமெண்ட் மாதிரி இருக்குங்க. ஸோ வந்து ஒரு நாள் துடைக்கலைன்னா கூட இந்த செல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எழுதுகிற அளவுக்கு தூசி ஆகிடும். இந்த கறி துணி அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ அலசி போட்டுருவேன், அதை கூட அங்கங்கே அப்படி இப்படி வச்சுட்டேன். டீ வச்சுருந்தேன், காலையில் வச்ச டீ. ஸோ வந்து அதை சூடு பண்ணி குடிச்சிட்டு நம்ம கடை கடன் வேலையை முடிப்போம். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இப்போ ரெஸ்ட் உடம்பு சரியில்லைனா கூட ரெஸ்ட் எடுக்கலான்னு ரெஸ்ட் எடுத்தால் கூட ஒரு மாதிரி தாட்டெல்லாம் வந்து அப்படி இருக்கே, கிச்சன் இப்படி இருக்கே, வீடு வந்து இப்படி இருக்கே, அந்த மாதிரியே தான் ஓடிட்டுருக்குமே தவிர நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஸோ வந்து டக்கு டக்குன்னு அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இந்த இதை க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கவுண்டர் டாப்பில் ரெண்டு மூணு நாளாக பார்த்திங்கன்னா நைட் வந்து எப்போவுமே அந்த கவுண்டர் டாப் பக்கத்தில் இருக்க பொருள்லாம் தொடச்சி விட்டுருவேன், அதெல்லாம் துடைக்கலை. அது பார்த்திங்கன்னா ரொம்ப தூசியாக இருக்க மனசு டீப் க்ளீன் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா டீ குடித்தாதான் கொஞ்சம் எனக்கு மூளையே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு டீ காஃபி எதாக இருந்தாலுமே குடித்தா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிஷினை ஆன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிக்விட் தீந்து போச்சு. ஃபஸ்ட்டு அதை வந்து கொஞ்சம் நான் இந்த மாதிரி பேக்கில் வாங்கிட்டு பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம பாட்டிலில் வாங்குறத விட பேக்கில் வாங்கினா கொஞ்சம் வந்து விலை கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம், மணி சேவ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா மிஷினை ஆன் பண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் கவுண்டர் டாப்பை கூட தொடச்சி விடலை, டைரெக்டாக வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து சிங்க் ரொம்ப ரொம்ப சின்னது, அதனால தான் ரொம்ப நிறைய பாத்திரம் இருக்க மாதிரி இருக்குது. நான் வந்து அப்பப்போ கழுவிடுவேன், இன்றைக்கி காலையில் மத்தியானம் செஞ்சது எதுவுமே எல்லாமே அப்படி இப்படி போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாத்திரத்தை பார்க்க பார்க்க பார்த்திங்கன்னா ரொம்ப எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து பாத்திரத்தை மொதல் கழுவிட்டோம்னாலே நமக்கு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாத்திரம் அதை விட நம்மளை கடுப்பாக்கும். அதை ஃபஸ்ட்டு கழுவிட்டோம் அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது கடகடன் கழுவி வச்சிடலாம். நம்ம எல்லாத்தையும் கழுவி சிங்கில் போட்டு அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை, நம்ம இருக்கிற இடத்த அப்படியே போட்டு போட்டு ஃபஸ்ட்டு எல்லா பாத்திரத்தையும் விலக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாத்திரம் போடுற டப்பை வந்து நீட்டாக தேய்ச்சி கழுவிட்டு நான் டெய்லியுமே கழுவிடுவேன், ரெண்டு நாளாக கழுவலை. அதையுமே கழுவிட்டு எல்லா பாத்திரத்தையும் நீட்டாக கழுவி வந்து அதில் போட்டு வச்சுக்க போகிறேன். இது கழுவி முடிச்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பை வந்து இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ வந்து அதை அந்த அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கழுவி விடணும். ஸோ வந்து அதை நான் தொடச்சி விடல, பாத்திரத்தெல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப்பில் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி டேபிளில் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுட்டு அதில் எல்லாமே மாற்றி வச்சுட்டதுக்கப்புறமா தான் கவுண்டர் டாப் வந்து கழுவ போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது வந்து நான் செல்ஃபில் வச்சுருக்கிற ஒரு ட்ரே, இந்த கப்பெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். கரண்டி பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபில் சும்மா போட்டுருக்கும் போது எடுக்கும்போது ஒன்று கீழே மேலே விழும், அதனால் இந்த மாதிரி ட்ரேக்குள்ளே போட்டு வச்சுருவேன். கலைஞ்சாலுமே நமக்கு வந்து அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்காது, நீட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து அதையுமே வந்து நான் ரொம்ப நாளாக கழுவணும், யூஸ் பண்ணாத பொருள் இல்லையா அந்த கப்பெல்லாம். ஸோ அதை வந்து நீட்டாக கழுவி வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதையும் கையோடு செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையுமே அந்த கவுண்டர் டாப் கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்து கழுவி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. அது கொஞ்சம் நேரம் வெயிலில் காஞ்சிட்ருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம பண்ணிக்கணும். இதெல்லாம் கடைசியாக பண்ணிக்கலாம்னு நினச்சோன்னா அதெல்லாம் கழுவி காஞ்சி அதை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு டைம் எடுத்த மாதிரி ஆயிடும். டீப் க்ளீனுங்கும் போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை கழுவி வச்சிட்டோன்னா காஞ்சிட்ருக்கும், அதுக்குள்ளே நம்ம வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாப்பு போட்டுட்டு மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்து நான் எனக்கு டீப் க்ளீன் பண்ணுறேன்னா ஒரு பொருளாவது எனக்கு மாறி இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் மணி பிளான்ட் ஒன்று வச்சுருந்தேன், அதை வந்து வேர் ரொம்ப விட்டுருச்சு, அதுலேருந்து ஒரு ஒரு லீஃபாக எடுத்து இந்த தேன் பாட்டிலெலாம் வரும் இல்லைங்களா அதை வந்து கழுவி வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் நிறையா போட்டு வைப்போமே, நமக்கு அங்கங்கே பார்த்தா கொஞ்சம் பசுமையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு அழகுக்கு தான் இந்த செடி வச்சுருக்கேன், வளர வளர கட் பண்ணிடுவேன். கொடியாக விடுற அளவுக்கு எனக்கு வந்து வீட்டில் இடம் பத்தாது, கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இடம் பத்தாது. அதனால் கட் பண்ணி இந்த மாதிரி நாலு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பெல்லாம் நீட்டாக கொஞ்சமாக லிக்விட் ஊற்றி கழுவி விட்டேன். நீங்கள் வந்து சர்ப்பு இருந்துச்சுன்னா கூட அதை போட்டு கழுவி விடலாம், இல்லை நம்ம சாதாரணமாக பாத்திரம் விளக்கிறத கூட போட்டு சோப்பை கூட போட்டு கழுவி விடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விட் ஊற்றி கழுவி விட்டேன், இன்னுமே நல்லா பளபளன்னு இருக்க மாதிரி இருக்கும் பவுடர் லிக்விட் ஊற்றுறப்போ.
கழுவி விட்டதுக்கு அப்புறமா நீட்டாக எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு செல்ஃப்லலாம் காட்டியிருப்பேன் எழுதுகிற அளவுக்கு தூசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பாத்திரம் வந்து நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க வச்சுருப்பேன், வாடகை வீடு தான் இல்லையா. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையும் இல்லை, நம்ம வந்து காலி பண்ணி போகிற மாதிரி இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ வந்து அளவாக தான் வச்சுருப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாத் வச்சு கொஞ்சமாக லிக்விட் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றிட்டு அதை வச்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரிட்ஜு உள்ளே வந்து நான் காய்கறி ஸ்டோர் பண்ணும்போதே தொடச்சி விட்டுருவேன், வெளியிலலாம் தூசியாக இருந்தது, அதெல்லாமே நீட்டாக தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி செல்ஃபு எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேக்கு கிச்சனில் இருக்கிற எல்லா பொருளையுமே தொடக்கணும். உங்களுக்கு வந்து இது அதிகமாக செய்கிற மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் நான் இந்த மாதிரி எதாவது செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ரொம்ப தூசியாக இருக்க மாதிரி இருக்கும், எனக்கு மண் வந்து அந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம வீட்டில் பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தால் நம்ம வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ரேக்கில் பார்த்தீங்கன்னா அப்பளம்லாம் தூட்டுட்டு அப்படியே கைக்கு வந்து இடத்துல வச்சுட்டு இருந்தேன், எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரேக்கையுமே தொடச்சிட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ட்ரை கிளாத் போட்டு தொடச்சி விட்டேன். ஈரம் இல்லாமல் இருக்கணும்னு கதவெல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சார்ஜ் போடுவோம் இல்லையா, அந்த சார்ஜிங் பாயிண்ட் எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு ஜன்னல் கதவு டேபிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்ல இருக்கிற அந்த ஷோகேஸில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அதையுமே எனக்கு வந்து ஒரு டீப் க்ளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து எல்லா ரூம்லையுமே எல்லா பொருளையுமே கொஞ்சமாவது டச் பண்ணி வச்சிடணும், அப்போ தான் வந்து எனக்கு ஃபுல்லாக க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நமக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், கிச்சனில் கவுண்டர் டாப்பு அதுக்கப்புறம் பாத்திரம் சிங்கில் இருக்கிறது செல்ஃப் பொருள்லாம் அரேஞ்சாக இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு வந்து வீடே க்ளீன் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதெல்லாம் நீட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு வீடு நீட்டாக தான் இருக்கும். இப்போ மேட்டை இவ்வளோ பண்ணியாச்சு, மேட்டையும் மாற்றி விட்டோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு க்ளீனாக இருக்கும் இல்லையா. ஸோ மேட்டை எடுத்து பவுடரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் நல்லா ஒட்டரை தட்டி கூட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீப் க்ளீன் பண்ணால் எங்கேருந்து தான் குப்பை வருமோ தெரியாது, இல்லாத குப்பையெல்லாம் வரும், நம்ம டெய்லியும் தான் கூட்டுவோம் இருந்தாலும் வந்துடும், அவ்வளோ குப்பை இருந்தது. எல்லாத்தையும் கூட்டி தள்ளிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியுமே மிஷினில் ஓடிடுச்சு, அதையும் எடுத்து காய போட்டுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து மாவு போட்டுவிட்டேன். இது வந்து நான் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் திடீர்னு ஒரு ஞானோதயம் பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி திடீர்னு தோணுச்சு. சரி நம்ம இப்படியே போட்டிருந்தால் நம்மளால் ரெஸ்ட்டும் நிம்மதியாக எடுக்க முடியாது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரே தான் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கெல்லாம் மாவு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மேட்டெல்லாம் புதுசாக மாற்றி விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியனால பல பழன்னு எல்லாத்தையும் தொடச்சி விட்டாச்சு நீட்டாக, ஜன்னல் அந்த கம்பியிலேருந்து எல்லாமே தொடச்சி விடுவேன், நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டலை ஃபேன் அதெல்லாம். இப்போ பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு கவரையும் சேஞ்ச் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு கவரையும் நீட்டாக சேஞ்ச் பண்ணி விட்டு, பார்க்கும்போதே நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும், நமக்கு தூங்குறதுக்குமே நிம்மதியான ஒரு தூக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஸ்டவ் கழுவி வச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய பொருள்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ட்ரேல ஃபஸ்ட்டு கொஞ்சம் நியூஸ் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நான் யூஸ் பண்ணுற எண்ணெய் பாட்டில்லாம் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை வந்து நான் பசங்களது வந்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்குவேன், நம்ம வறுத்து பொறிச்ச எண்ணெயை வந்து இது அதில் ஊற்றி வச்சுக்குவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மசாலா டப்பா இருக்கும் இல்லைங்களா, அதுலேயுமே எல்லாத்தையுமே மாற்றி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து ரெண்டு பொருள் வந்து தீந்துருச்சு, அதை வாங்கணும், வாங்கிட்டு அது அதையுமே கொட்டி வைக்கணும். இப்போ வந்து இதெல்லாம் நம்ம கவுண்டர்ட்ட பக்கத்தில் கேஸ் பக்கத்தில் இருக்கிற பொருள், ஸோ வந்து நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ மந்த்லி ஒன்ஸ் ஆகுது கழுவி வச்சுருங்க, மற்ற நேரம் தொடச்சி வச்சுருங்க. இப்போ இது வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கவுண்டர் டாப் கிட்டே எப்போவுமே வரமிளகா அதுக்கப்புறம் கல்லுப்பு தூளுப்பு மசாலா டப்பா பெருங்காயத்தூள் இது வந்து பக்கத்துலேயே வச்சுருப்பேன். ஏன்னா நான் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே சட்னி பண்ணுறதுக்கு வரமிளகா இதுதான் எடுப்பேன், ஸோ வரமிளகா பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். புளி வந்து செல்ஃபில் தனியாக வச்சுருப்பேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ஸோ வந்து உப்பு வந்து குறையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஸோ அதையுமே ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேயில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மணி பிளான் போட்டு வச்சுருந்தேன் இல்லை சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து இந்த ட்ரேயில் வந்து ஒன்று வச்சுக்கிட்டேன். அது பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கே அந்த இடத்துல பொருள் எடுக்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், சமையல் பண்ணுறதுக்கு அங்கங்கே பார்க்கும்போது க்ரீனிஷாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வளர வளர நீங்கள் கட் பண்ணி விட்டுலாம், ஜஸ்ட் ஒரு அழகு காண்டி தான். அதுக்கப்புறம் கப் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து விசில் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் மொத்தமாக போட்டு வச்சுப்பேன் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. கரண்டி இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அப்படின்னா எடுக்கும்போது கீழே விடாது, களைஞ்சாலுமே நமக்கு வெளியே அசிங்கமாக இருக்க மாதிரி தெரியாது. இந்த மாதிரி கிளாஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சு இது வந்து ரப்பர்லாம் போட்டு வச்சுருப்பேன் ஒரு பாக்ஸ், அதையுமே வந்து அதில் வச்சுக்கிட்டேன். இது வந்து இந்த பத்து ரூபா பொருள் விற்க இல்லைங்களா திருவிழாவில், அதில் வந்து வாங்கின ட்ரே, அதில் வந்து குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கும் போது எனக்கு வந்து காலையில் டிஃபன் பேக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜாரெல்லாம் அந்த மாதிரி ஒரே தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா பார்க்கவும் அழகாக இருக்கும், நம்ம எடுக்கும்போதும் கலையாது. இந்த ராகி மாவுலாம் அங்கே செல்ஃபில் அங்கங்கே போட்டு வச்சுருந்தேன், பிரித்து கொட்டை சோம்பேறித்தனப்பட்டுட்டு அது எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு
செல்ஃப் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. செல்ஃப்லேயும் வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். நம்ம ஒரு பொருள் எடுக்கும்போது அங்கே க்ரீனிஷாக இருந்துச்சுன்னா நம்ம பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம இந்த இஞ்சிலாம் தட்டுவோம் இல்லையா, அந்த அதுவுமே வந்து கவுண்டர் டாப் பக்கத்துலேயே வச்சுருப்பேன், எனக்கு வந்து இடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் நைட் வந்து டின்னர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ராகி சேமியாக எடுத்து வச்சுருக்கேன். டேபிளுமே நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு வந்து கவுண்டர் டாப் ரொம்ப சின்னது அப்படிங்கிறனால யூஸ் பண்ண வேண்டிய தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ஜக்கில் பிடிச்சி வச்சுப்பேன். அவ்வளோ எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. நான் குழந்தைங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கே சீப்பை கழுவி வச்சுருவேன், அதுவுமே பண்ணாமல் விட்டுருந்தேன். ஸோ கையோட அதையுமே பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. அந்த ஸ்டாண்டு கூட பார்த்திங்கன்னா 10 ரூபா ஸ்டாண்டு தான், திருவிழாவில் வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, இந்த விலாக் வந்து இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இதில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் டிப் உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு அகர்பத்தி பருத்தி வச்சோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக டெய்லி ட்ரை பண்ணுங்கள்.